Once the snake and the farmer. Once a farmer was returning to his house on a wintry night. மழை நாள்ல ஒரு ஃபார்மர்னா யாரு அம்மு விவசாயி என்ன வெரி குட் விவசாயி அப்போ ஃபார்மர் வந்து மழை நாள்ல ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாராம் சாயந்தரமா ஒரு ராத்திரியா வந்தாராம் On his way, he saw a snake. வரும்போது வழியில என்ன பார்த்தாராம் On his way, he saw a snake. ஒரு பாம்பு பார்த்தாராம் The snake was almost dead with the cold. அதுக்கு ஸ்னேக்குக்கு ஒரே குளிராம் அதுல அப்படியே செத்து போக பார்த்துதான் He took pity on the creature and brought him home. என்னாச்சு அச்சுச்சோ இந்த குளிர்ல பாம்பு செத்து போக போறதே அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு அந்த பாம்பை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாராம் He kept him close to the fireplace for some time and slowly the warmth made the snake feel better. அது என்ன பண்ணாரா அந்த fireplace இருக்குல்ல அவங்க ஊர்ல முதல்ல எல்லாம் ஹீட்டர் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெருப்பு எரிய விடுவாங்க ஃபயர்பிளேஸ்னு அதுல கொஞ்சம் சூடா வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அவ்வளவு குளிராது அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட இந்த ஸ்னேக்கை கொண்டு வச்சுட்டாராம் அப்போ அதுல இருந்து வந்த சூட்ல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுச்சாம் அந்த ஸ்னேக்கு குளிர அப்போ அதுக்கு குளிர்லையா பட் ஆன் கெய்னிங் பேக் ஹிஸ் ஹெல்த் த ஸ்னேக் ஸ்ப்ரெட் இட்ஸ் ஃபேங்ஸ் வருமா தெரியாது எனக்கு சரி பாப்போம் என்னாச்சு அந்த ஸ்னேக்குக்கு ஸ்ட்ரெங்த் வந்துருது வந்த உடனே என்ன பண்ணுச்சு அந்த ஃபார்மரோட ஒய்ஃப அது கொத்த பார்த்தது ஃபார்மருக்கு ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாம் இருக்குல்ல அவளை கொத்த பார்த்துதான் அந்த பாம்பு த ஃபார்மர் ஹர்ட் தம் கிரை அவ அழறத சத்தம் போடுறத கேட்டுதான் ஃபார்மருக்கு ஹி ரஷ்ட் இன் டு த ரூம் அண்ட் சா த ஹாரிஃபைங் சீன் பார்த்தா அந்த பாம்பு அவன் என்ன பண்ணாதான் ஃபார்மர் என்னடா நம்மளோட ஒய்ஃபும் குழந்தையும் கத்துறாங்கன்னு சொல்லி அவசரமா உள்ள வந்தாராம் உள்ள வந்து பார்த்தா அந்த பாம்பு கொத்த பார்த்துதான் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் ஹட் ஃபெயின்டட் வித் ஃப்ரைட் பயத்துல அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் மயக்கம் போட்டு வீண்டாங்களாம் வைல் த ஸ்னேக் வாஸ் சிட்டிங் தேர் ரெடி டு பைட் அது என்னாச்சு ஸ்னேக்கு அவ அந்த குழந்தை பக்கத்துல இருந்துதான் அவளை கொத்த பாக்கிறதுக்கு ரெடியா இருந்துதான் த ஃபார்மர் குவிக்லி கிராப் த நாக்ஸ் ஒரு ஆக்ஸ் எடுத்தாராம் கட் த ஸ்னேக் இன்டூ டூ ஹாஃப்ஸ் ஸ்னேக் என்ன பண்ணிட்டாராம் கட் பண்ணிட்டாராம் ரெண்டு துண்டமா த ஸ்னேக் டைட் அப்போ ஸ்னேக் செத்து போச்சான் இட் இஸ் ட்ரூ தட் கைண்ட்னஸ் ஷோன் டு அன்கிரேட்ஃபுல் ஒய்ஃபெல்லாம் பயத்துல பாம்பு கொத்து வரது பார்த்து பயத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஆனா அவளுக்கு ஒண்ணும் இல்ல அப்போ இந்த டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அந்த மயக்கத்தை தெளிய வச்சாரு ஆனா இந்த கதையில இருந்து என்ன தெரியுது நீ வந்து இரக்கத்தோட இருக்கலாம் கருணையோட இருக்கலாம் மத்தவங்க பாவம்னு நினைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் நல்லவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி அன்கிரேட்ஃபுல் ஒன்ஸ் நன்றி இல்லாத இது செத்து போற மாதிரி இருந்தது இந்த ஃபார்மர் தானே காப்பாத்தினாரு அப்ப இந்த பாம்பு எப்படி இருக்கணும் ஃபார்மர் ஒய்ஃபையும் குழந்தையும் கொத்த போலாமா போக கூடாது இல்ல ஆனா இது பாரு அதுக்கு ஸ்ட்ரெங்க் வந்தோடனே என்ன பண்ணிடுது அவாலேயே கொத்த போயிடுது அதனால இந்த மாதிரி நன்றி இல்லாதவாளுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்ப மாறல என்ன டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் பேட் ஃபார் யூ Too much of anything is bad for you.